ஒளிப்பதிவாளரும் இயக்குனருமான கேவி ஆனந்துடைய மறைவு தமிழ் சினிமாவை மறுபடியும் ஒரு முறை உலுக்கிருச்சுன்னு தான் சொல்லணும். அவர் அடுத்ததாக எடுக்க இருந்த படம் என்னன்னு தெரியுமா? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொரோனா ரெண்டாவது அலையில் நாடு சிக்கி அல்லாடிட்டுருக்க நம்ம மனசுக்கு நெருக்கமான பலரையும் நம்ம அடுத்தடுத்து இழந்துக்கிட்டு இருக்கோம். இதில் சிலர் கொரோனா பாதிப்பால் இறக்கலைன்னாலும் போன வருஷத்தில் இருந்து நம்ம இழந்து வரும் பிரபலங்களோட எண்ணிக்கை எண்ணிலடங்காதவை. இயக்குனரும் நடிகருமான விசு, சமீபத்தில் நடிகர் விவேக், இயக்குனர் ஜனநாதன், இயக்குனர் தாமிரா போன்றவர்களை நம்ம அடுத்தடுத்து இழந்த நிலையில் இப்போ கேவி ஆனந்தையும் பறிகொடுத்துருக்கோம். 2005 வெளிவந்த கனா கண்டேன் திரைப்படத்தின் மூலமாக மக்கள் மத்தியில் சிறந்த இயக்குனராக அறிமுகமானவர் தான் கேவி ஆனந்த். அதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காத வகையில் சூர்யாவை வச்சு ஆக்ஷன் கதையாக அவர் இயக்கிய அயன் சூப்பர் ஹிட் திரைப்படம். சூர்யாவோட மார்க்கெட் அடுத்த லெவலுக்கு உயர்ந்துச்சு. அதுக்கப்புறம் ஜீவாவை வச்சு அவர் இயக்கிய கோ ஜீவாவோட மார்க்கெட்டை கிரேட் 1 ஹீரோ லெவலுக்கு கொண்டுட்டு போச்சு. அதுக்கப்புறம் மாற்றான், அநேகன், கவன், காப்பான் உள்ளிட்ட அவர் இயக்குன எல்லா படங்களுமே ஏதோ ஒரு வகையில் ரசிகர்களை கவர்ந்திருக்கு. அதே போல் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட சிவாஜி, செல்லமே, பாய்ஸ், விரும்புகிறேன், முதல்வன், நேருக்கு நேர், காதல் தேசம் உள்ளிட்ட திரைப்படங்களில் ஒளிப்பதிவாளராகவும் பணியாற்றியிருக்காரு. சூர்யாவோட காப்பான் படத்துக்கு அப்புறம் எந்த படத்தையும் அவர் இயக்காமல் இருந்தார். அதே சமயத்தில் கிட்டத்தட்ட 2 ஒரு ஸ்கிரிப்டை எழுதி வந்த கேவி ஆனந்த் சமீபத்தில் தான் அந்த ஸ்கிரிப்டை நிறைவு செஞ்சிருக்காரு. இதுவரைக்கும் அவர் இயக்கின படங்களில் த பெஸ்ட் படமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் உருவாக்கின ஸ்கிரிப்ட் தான் அது. முழு ஸ்கிரிப்டையும் தயார் பண்ணி அவர் ஹீரோக்களுக்கு கதையும் சொல்லிட்டு இருந்தார். இதில் இறுதியாக சிம்பு தான் ஹீரோவாக நடிக்க இருந்ததா தகவல்கள் வந்திருக்கு. சிம்பு கிட்ட முழு கதையையும் சொல்ல ஸ்கிரிப்டு சிம்புவுக்கு ரொம்பவுமே பிடித்து போக கேவி ஆனந்த் மற்றும் சிம்பு இணை இறுதி செய்யப்பட்டிருக்கு. ஐசரி கணேஷ் தான் இந்த படத்தை தயாரிக்க இருந்ததாகவும் தகவல்கள் வந்திருக்கு. அது மட்டுமல்லாமல் இது குறித்த முறையான அறிவிப்பை 2 வெளியிடலாம் அப்படின்னும், அதுக்கப்புறம் ஜூன் இறுதியில் இல்லைனா ஜூலை மாதத்தில் ஷூட்டிங்கை தொடங்கலாம்னு கேவி ஆனந்த் முடிவு பண்ணியிருக்காரு. அதுக்குள்ளே கேவி ஆனந்த் மறைந்து போக ஒட்டுமொத்த கனவும் களைஞ்சு போயிருச்சுன்னு தான் சொல்லணும்.